Hello friends, welcome back to my channel. In the video, evening 4:30 irundhu night 10 o'clock varaikku enoda evening routine paakalamaanga. Karthik deepathukku ethra velakella nalla wash pannittu nalla kaaya vechi eduthu andha dabala pottu eduthu vechitta. Idoda next year dhaan namakku indha velakku thevapadum. So ipo vandhu evening 4:30 ipo dhaan mazhai penju vittirukku. So paiyan college la irundhu vandhadukapram அவனுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கொதிக்கும் போதே சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு கொடுத்துட்டா நம்மளுக்கு ஒரே நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். நான் யூஸ்வலாக வந்து ஈவினிங்கில் டீ தான் குடிப்பேன். டீ குடித்தா தான் ஒரு ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு ஏலக்காய் போட்ட டீ தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி நல்ல டீ நல்லா ஆற்றிட்டு அந்த நொரை பொங்க பொங்க குடிக்கிறதா ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டீ எடுத்துகிட்டு போயிட்டு பால்கனியில் உட்காந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவேன். ஸோ அந்த ஈவினிங் வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மைண்டுக்கும் நல்லாயிருக்கும். என்ன வேலை இருந்தாலும் டீ குடிக்கும் போது எனக்கு உட்காந்து குடித்தா தான் பிடிக்கும். மழை மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் மழை பெய்யுது, அதுக்கப்புறம் வெயில் வருது. இப்போ பாருங்கள் ஈவினிங் டைமில் எப்படி பளிச்சுன்னு இருக்குது. இந்த மாதிரி இயற்கையோடு உட்காந்துட்டுருக்கும் போது அந்த அதில் வர அந்த பறவைகள் சத்தம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மைண்டும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த மழை மாறி மாறி வந்துட்டுருக்கிறதுனால துணியை வெளில போடாமல் ஸ்டாண்டில் தான் வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். டீ குடிச்சிட்டு வந்த கையோடு வந்து ஈவினிங் நைட்டு டின்னருக்கான தினைப்பொங்கலுக்கு அரிசி ஊற வச்சிட்டேன். ஸோ அந்த ஊறிட்டுருக்க டைமில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் கையோட துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சிட்டேன். எல்லா துணியும் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டா வீடும் நீட்டாகிடும். நமக்கும் வந்து உடனே உடனே செஞ்சுட்டா அந்த வேலையும் நமக்கு செஞ்ச மாதிரியே இருக்காது. அதுக்கப்புறம் திணை அரிசி செய்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்துட்டேன். திணை அரிசி பொங்கல் செய்கிறதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். திணை அரிசிக்கு வந்து கரெக்டான சைட் டிஷ் எங்கள் ஃபேமிலிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா பொட்டுக்கடலை சட்னி தான் பிடிக்கும். பொங்கல் வேகிறதுக்குள்ளே சிங்கில் இருந்த எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வச்சுட்டேன். அப்படியே சட்னிக்கு தாளிப்போம், பொங்கலுக்கு தாளிப்போம் செஞ்சுட்டு நம்மளோட டின்னர் வேலை முடிஞ்சிடும். டின்னர்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்தால் தான் சீரியல் பார்த்துட்டா ஒரு ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு 7:30 to 8 போலவே டின்னர் சாப்பிட்ருவோம். அப்புறம் ஒரு 1.5 hours உட்காந்துட்ருப்போம். இன்றைக்கி பொங்கல் சாப்பிட்டதுனால நானும் என்னுடைய பையனும் நைட்டில் வந்து சுடு தண்ணி குடிப்போம். ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒரு கப்பு பால் கொடுத்துட்டு எனக்கும் என் பையனுக்கும் சுடு தண்ணி அப்படியே பாலும் காய்ச்சிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சனில் இருக்க வெசல்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் மேடையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். இவ்வளோ தான் என்னுடைய நைட் ரொட்டீன். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லா வேலையும் முடிச்சிட்டா தான் காலையில் வந்தால் நம்மளுக்கு ஒரு ப்ளசண்ட்ஃபுல் மார்னிங் இருக்கும். ஸோ நான் எல்லாம் முடிச்சிருவேன். 9:30 எல்லா வேலையும் முடிச்சு